இருந்தால் மாநிலத்தில் இனப்பெருக்கம் புனர் பூஜை செய்யலாம் என்று மாநிலத்தில் இருக்கிறார்கள். இவருடைய கணவர் பார்த்தார், அங்கே மாநிலம் ஓடுகிறது, அதை விட்டுவிடக் கூடாது என்று அப்பே எய்தார், பானம் விட்டார். பானேஸ்வரனே அங்கே பானம் யார் மேல போய் பட்டது? யார் மேல? அமுதன் மகாபுரிதர் மேல் பட்டது. பட்டது அது பிடிக்கு பார்த்தார். அடே பாட்டு எப்பொழுது நானும் என்னுடைய மனைவியும் இடப்பெருக்கம் அமிர்தமாக இருக்கும் போது நீ பானம் எழுதினாயோ உனக்கு இரண்டு மனைவிமார்கள். இதே போன்று நீ உன் மனைவியத்தில் சேர்ந்தால் உன் தலை 16 துண்டாக உடைந்து போகும்படி பிடி சாபம். சாபத்தை கொடுத்தார், அங்கே சாபம் வாங்கிட்டார். யார் தெரியுமா? இவருடைய கலவரப்பட்டவர் அந்த மகா முனிவரால அபுதண்ட முனிவர் கிட்ட மிகப்பெரிய கொடிய சாபம் வாங்கிட்டார். அந்த சாபத்தை வாங்கிக்கொண்டு நாங்க எங்கே திரும்பினோம்? அந்த காட்சியில் இருந்து நாட்டிலிருந்து என்னுடைய கலவரப்பட்டவர் எப்படி இருக்கிறார்? ஆனால் சுவாமி மன உழைத்தல் மன உழைத்தலுக்கு ஆளாகிவிட்டார். ஆனால் எங்களிடத்தில் வந்தவரே இந்த மாதிரி தவறு செய்துவிட்டேன், அந்த மகா முனிவர் எனக்கு தாபம் கொடுத்து விட்டார், என்ன செய்வது என்று எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை என்று சொன்ன நான் என்ன சொன்னேன்? ஆனால் சுவாமி அன்றி கழக வேண்டாம், உங்களுக்கு நான் இருக்கிறேன். எப்ப தெரியுமா? 7 வயதில் தூர்வாசல் கொடுத்த மகா மந்திரம், 5 மந்திரக்கள் எனக்கு இருக்கிறது, 5 மந்திரக்கள் இருக்கிறது இல்லையா? எப்படி 5 மந்திரக்கள் இருக்கிறது? அதை வைத்து நான் உங்களுக்கு குழந்தைகள் பெற்று தருகிறேன் சுவாமி. மந்திரக்கள் வைத்து குழந்தை பெற்று தருகிறேன் அப்படி சொன்னேன். என்னுடைய கணவராகப்பட்டவர் அதற்கு சம்மதம் செய்தார். எப்படி தெரியுமா? 7 வயதில் 100 வாசல் எனக்குமே கொடுத்து 5 மந்திரக்கள். அப்படி அவர் செய்த உடனே சுவாமி எனக்கிட்ட 4 வசம் இருக்கிறது, மந்திரக்கல் இருக்கிறது, மந்திரக்கல்லால் குழந்தை பெற்று, அந்த மந்திரக்கல்லால் நான் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது அனைத்தும் செய்கிறேன். அதை வைத்து அந்த மந்திரத்தை வைத்து நான் உங்களுக்கு ஓதுகிறேன் சுவாமி என்று சொன்னார். அப்பொழுது சந்தோஷப்பட்டார். பட்டவரே அந்த காலகத்தினால் யாரும் எனக்கு தெரியுமா? முதல் முதலில் பெண்களால் பெண்ணால் பெண்ணால் குழந்தைகள் பெற்றிருக்க வேண்டும். அப்படி குழந்தை இல்லை என்றால் அந்த பெண்களுக்கு எவ்வளவு மன கஷ்டம் இல்லையா? நாட்டு மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள், குழந்தை இல்லையே, அவ்வளவு பெரிய அரசராக இருந்தோம், குழந்தை இல்லையே என்று நாட்டு மக்கள் ஏதம் பேசுவார்கள் என்று நாட்டு மக்கள் எல்லாம் கேவலம் பேசுவார்கள். அதற்கு ஆதாரம் விட மாட்டேன் உங்களை. உங்களுக்கு நான் குழந்தை பெற்று தருகிறேன் என்று சொன்ன போது அங்கே யாரும் எனக்கு தெரியுமா? ஒரு மனதோடு அந்த யமதர்மனை நினைத்தேன். யமதர்மன் நினைத்தாய்? அப்படி நினைத்தவுடனே அழகாக யமதர்மராஜர் நேரடியாக காட்சி தோன்றி அந்த மந்திரக்கல்லை சுத்தி வந்து என்ன செய்தார்? எனக்கு குழந்தையா குழந்தைவரம் தந்தார். இரண்டாவதாக யாரு நினைத்து தெரியுமா? அழகாக வீரத்துக்கு ஒன்றும் வீரத்துக்கு ஒன்றும் ஆசைக்கு ஒன்றும் அழகுக்கு ஒன்றும் அப்படி என்று என் கணவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன 5 பிள்ளைகள் பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். இரண்டாவது முறையாக நான் யாரை நினைத்து தெரியுமா? அந்த வாயு தேவனை நினைத்தேன். வாயு பகவானை நினைத்தாய் இல்லையா? வாயு பகவானே என்று நினைத்த போது அவர் நேரடியாக தோன்றி எனக்கு ஒரு குழந்தை வரம் தந்தார் இல்லையா? அப்படி மூன்றாவது முறையாக நான் யாரை நினைத்து தெரியுமா? தேவேந்திர மகளாக நினைத்தேன். தேவலோகம், பொண்ணு லோகம், அமராவதி பட்டணம், அமராவதி பட்டணம் முப்பேரி லோகத்தையும் சிறப்பாக ஆட்சி செய்ய வரக்கூடியவர் தேவேந்திர மகராஜர். அவரை நினைத்த போது ஆசைக்கு ஆசையா அழகாக ஒரு குழந்தை வேண்டும் என்று நினைத்து அவர் தேனத்தின் அவர் வந்து நிறைவேற தோன்றி எனக்கு குழந்தை வரம் தந்தார். அவருடைய அம்சத்தில் ஒரு குழந்தை, அவருடைய அம்சத்தில் குழந்தை பெற்றி வைத்தேன். மொத்தம் எத்தனை மந்திரங்கள் முடிந்தது? 3 குழந்தைகள் பெற்றிருக்கிறார். ஒன்னே ஒன்று இருக்கிறது இல்லையா? என்னுடன் இருக்கக்கூடியவர் யாரு? இல்லையா? மாந்தா தேவி என்னுடனே இருக்கிறார். இருக்கிறார் அவர் முகம் பார்த்தத்தோடு இருந்தார். நான் என்ன என்று கேட்டபோது அக்கா தூர்வாச மகாமுனிவர் நினைத்து அவருக்கு மந்திரக்கல் வந்தது, எனக்கு எந்த ஒரு மந்திரக்கல்லும் தெரியாதே, நான் என்ன செய்வது, நான் எப்படி குழந்தை பெறுவது இல்லையா என்று கேட்டால் என் தங்கை தான் உடன்பிரவா தங்கை, உனக்கு ஒரு மந்திரக்கல் அப்படி சொன்னவரே அவர் யாரை நினைத்தார்? அஸ்வினி தேவரை நினைத்தார். அஸ்வினி தேவரை நினைத்தார் அப்படி நினைத்தவரே ஒரு குழந்தை வரம், 2 குழந்தைகள்
ஒரு மத்திரைக்கல் கொடுத்தேன், இரண்டு குழந்தைவரை வந்தது. அப்படி வந்தவுடனே அதற்கு என்ன பெயர் தெரியுமா? உடல் முதலில் யாருடைய அம்சத்தில் பிறந்தார்? முதல் பிள்ளை நறுவர், இரண்டாவது பிள்ளை பேர் தெரியுமா? ஓ, தேவசரவகாரன் பீமசேனன். ஆமா இல்லையா? ஓ, வீரம் படைத்தவன். ஆமா, அதிக பலம் படைத்தவன். ஆமா, யாராலும் வெல்லவும் கொள்ளவும் முடியாது. ஓ, அப்பேற்பட்ட வர வாங்கினேன். ஆமா, மூன்றாவது படியாக ஆனலகன். ஓ, அர்ஜுனன். அர்ஜுனன் என் குழந்தை பேரா? ஆமா. நாலாவது பிள்ளையின் பேர் தெரியுமா? ஓ, நகுலராஜன். நகுலன். ஐந்தாவது பிள்ளை பேரு? ஓ, சகாதேவன். சகாதேவன். எல்லாம் ஆமா, பெண்களை பெற்று பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளை பெற்றார். நம் தாழகத்தில் உள்ளா வரக்கூடிய நேரம். ஆமா இல்லையா? எந்த ஒரு பெண்மணிக்கும் ஆமா நேரக்கூடிய துயரம். ஐந்து பிள்ளைகளை பெற்று ஆமா சிறப்பாக இருக்கக்கூடிய காரணம். சில நாள் கழித்து ஆமா நான் என்ன செய்தேன்? என்ன? அந்த பூரத்தை விட்டு ஆமா குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஆமா குளக்கரை சென்றேன். ஆற்றுக்கரை சென்றாய். அப்பொழுது யார் இருக்கிறார்கள்? இவருடைய கணவரும் இவருடைய தங்கையகப்பட்டவள் மாதாதேவி இருக்கிறார். ஆமா, என்ன செய்தேன்? என்ன? ஆனால் தங்கா மாத்திரா நம்முடைய கணவரின் பேர்பட்ட சாபம் வாங்கியிருக்கிறார். இருக்கிறார் இல்லையா? ஆமா, எந்த மனைவியுடன் செய்கிறாரோ இல்லையா? ஆமா, உடனே உடனடிக்கட்டை தலை பதினாறுக்கு போகும். உள்ளத்தமாக இருந்தால் ஆமா நம்முடைய தலைவர் கலை ஆமா தலையாகப்பட்டது, சிரமாகப்பட்டது. பதினாறுக்கு போகும்படி சாபம் பெற்றிருக்கிறார். ஆமா, நீ பத்திரமாக கணவர் எத்தனை வார்த்தை சொன்னாலும் அவர் அருகே செல்ல வேண்டாம். ஆமா, தனித்தியே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஐந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு நான் ஆற்றக்கரை சென்றேன். சென்றவுடனே ஆமா நீண்ட நேரம் ஆகிவிட்டது. அங்க இருப்பது யாரு? இவருடைய தங்கை. தங்கையும் அவருடைய கடவுளகப்பட்ட வேட்டை யாரை விட்டு ஆமா கூடத்தில் வந்தவுடனே என் தங்கை குறித்துக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த உடனே ஆமா என் கணவருக்கு ஆசை வந்து விட்டது. ஆமா, எப்படி எப்படி என்னைக்கும் இல்லாத அழகு. ஆமா, நம் மனைவியாகப்பட்டவள் எளிய மனைவி. ஆமா, நம் கண்களுக்கு தெரிகிறாளே என்று ஆமா அவருடைய காவித்து சாபம் பட்டு நிச்சயப்பட்டு அவருடன் சேர வேண்டும் என்பதற்காக சென்றார். சென்றவுடனே தங்கை மாந்திரா எத்தனை வார்த்தை சொன்னாலும் கடவுளாகப்பட்டது அந்த காவை சிக்கி ஆமா இடம் குறிக்கவில்லை. ஆசைப்பட்டு நெருங்கி செல்கிறார். எனக்காக உடனடி அதாவது உடலுறவு தேட வேண்டும், செய்ய வேண்டும், உடல் பூஜை ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு செல்கிறார். சொன்னாலும் என் கணவர் கேட்கவில்லை. என் தங்கையுடன் சேர்ந்தார். மாதா தேவியுடன் கணவர் சேர்ந்தார். சேர்ந்த உடனே அவரை தொட்ட உடனே என் தலைவர் கலை பதினாறு சுட்டாலும் போய்விட்டது. தலையை வெடித்து அவர் இருந்தார். அங்கே மரணமாகிவிட்டார். ஆமா, யார் கொடுத்த சாபம்? அந்த அமுதமுக மகாமனிதர் கொடுத்த சாபம் வெளிவந்தது. என்னுடைய தங்கையுடன் சேர்ந்த போது உடனே அதே ஒளியில் எழுதிவிட்டார். எப்படி இருக்கிறோம்? ஆனால் நான் ஆற்றங்களில் நீராடிவிட்டு ஆற்றங்களில் இருந்து ஊரடத்தில் வருகிறேன். பிள்ளைகளை கொண்டு கொண்டு வருகிறேன். வந்து பார்த்த உடனே அழ சத்தம் கேட்டது, புலம்பில் சத்தம் கேட்டது. சென்று கேட்ட போது என் தங்கையை சொல்கிறார். அக்கா, நான் எத்தனை வார்த்தை சொன்னாலும் அவருடைய கணவரை இதை சேர வேண்டும் ஆசைப்பட்டு வந்தார். அவரை தொட்ட உடனே அவர் தலை எழுதிவிட்டது. உடனே மரணமாகிவிட்டார் அக்கா, நான் என்ன செய்வது அப்படி என்று கதறினார். கெஞ்சினார், அழுந்தார். ஆமா, என்ன முடிவு எடுத்தார்? என்ன? ஆனால் அக்கா ஆமா என்னால் நம்முடைய கணவர் உயிர் போய்விட்டது. அவர் உயிருக்கு காரணம் ஆமா அவர் உயிர் போக காரணம் நான் தான். அக்கா, நான் உயிருடன் இருக்க மாட்டேன். ஆமா, கணவர் சென்ற இடத்திற்கு நானே செல்கிறேன் என்று இருக்கிறேன் சொல்லிவிட்டு அக்கா என்னுடன் எனக்கு பிறந்த பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள், இரண்டு பிள்ளைகள் உனக்கு பிறந்த பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் பிள்ளைகள் இதனால் வரையிலும் ஆமா இதனால் மேற்கொண்டு ஆமா இந்த ஐந்து பிள்ளைகளும் ஐந்து பிள்ளைகளும் உன்னுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் என்று நீ யாருக்கும் தெரியாமல் உன் பிள்ளைகள் என்று வளர்க்க வேண்டும். உன் பிள்ளைகள் என்று
இதற்கு மேல் என் குழந்தைகள் கிடையாது. இந்த இரண்டு பேரும் உன்னுடைய குழந்தைகள் தான் சொல்லிவிட்டு அவளும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். கணவர் சென்ற இடத்தில் நானும் செல்ல போகிறேன் அக்கா, என்னை மறுத்து விடுங்கள் என்று அவளும் உடன்கட்டை ஏறிவிட்டாள். ஐந்து பிள்ளைகளை தர்மன், பீமன், அர்ஜுனன், தவுரன், சகாதேவன், ஐந்து பேர்கள் வைத்து எந்த ஒரு பெண்மணிக்கும் இந்த நாட்டில் இந்த காலகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், எப்படி பாவிக்கிறேன். Oh,